இந்த டயானாவ யாருன்னு நினைச்சீங்க? இங்கிலாந்து எலிசபெத் ராணியோட சீஃப் குக் நானு. சார்லஸும் டயானாவும் என் கூட தான் வாக்கிங் வருவாங்க, ஜாக்கிங் வருவாங்க. என் வேண்டாத நேரம் மிளகா பச்சி போடுறப்போ கொதிக்கிற எண்ணெய் கண்ணுல பட்டு லெப்ட்ல கொஞ்சம் ரைட்ல கொஞ்சம் மொழி ஒதுங்கிருச்சு. இப்ப இந்த பொள்ளாச்சில வந்து கோமணம் கட்டினவனுக்கும் அறத்துண்டு கட்டினவனுக்கும் டீயும் டிஃபனும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். வந்துருச்சு வந்துருச்சு ஸ்கைலா பிராக்கெட். மாண்புமிகு கலைச்சிற்பி டயானா அவர்களுக்கு காலை வணக்கம். வழக்கம் போல் இந்த பிளாஸ்கில் ஒரு பால் டீ, ஒரு ஸ்பெஷல் டீ, ஒரு ஸ்ட்ராங் டீ, ஒரு பிளாக் டீ போட்டு அனுப்பவும். பழைய கடன்கள் விரைவில் கொடுக்கப்படும். ஒன்னே முக்காலனா டகர டப்பாவுக்கு பேரு பிளாஸ்க். கூமுட்டங்க, இன்னைக்கு பொள்ளாச்சி மார்க்கெட்ல டீய கலக்கிறேன்னா நாளைக்கு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் முதலாளி ஆகி இந்த இந்தியாவையே கலக்கோ கலக்குன்னு கலக்க போறேன். ஸ்பெஷல் டீ 8 மாசம் வாடகை பாக்கி வேற, இதுல பாலா குடிக்கிறானுங்க. பால் டீ அயோக்கிய பசங்க, பிளாக் டீ, கடைசியாக ஸ்ட்ராங் டீ. 4 பேருக்கும் 4 விதமா டீய ஊத்தியாச்சு. இத ஒவ்வொருத்தனும் எப்படி தனித்தனியா பிரிச்சு குடிக்க போறானுங்க? ஒருவேளை அன்னப்பறவைக்கு பிறந்திருப்பானுங்களோ? யாரு கண்டா இருந்தாலும் இருக்கும். என்ன சார் புதுசா இருக்கு? கீழே வருது மேல போகுது, மேல யார் சார் இருக்கிறது? உலக மகா அறிஞர்கள், அடுத்த வாரம் சூரியனுக்கு ராக்கெட் விட போற டாக்டர் பழனி. உலகத்துக்கு இருக்கா கரண்டையும் கம்ப்யூட்டரையும் கண்டுபிடிச்சு கொடுத்த மிஸ்டர் சொட்டை. இன்னும் 10 வருஷத்துல இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய அணுக்குண்ட கண்டுபிடிக்க போற பெரிய விஞ்ஞானி மிஸ்டர் அந்தோனி ஃபெலிக்ஸ் பீட்டர். அடுத்து தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு, நாட்டுக்கு நாடு பிரபலமான கடோர் கஜன், கருங்கல் ராயன், மைக்கேல் ஜாக்சன், மாண்புமிகு நம்ம பட்டாஸ். நன்றி மிஸ்டர் கலச்சிப்பி டயானா அவர்களே. பசங்களுக்கு நம்ம மேல ரொம்ப மரியாதை. இந்த அவன் ஸ்பெஷாலிட்டி. இந்த அவன் பால்டி. உனக்கு பிளாக் டீ, எனக்கு ஸ்ட்ராங் டீ, அப்படியே சாப்பிடுவேன். டேய் பட்டாசு, இன்னைக்கு என்ன போறோம் நமக்கு? பாம்பு, பருந்து, பல்லி, ஓனானா பறக்க வைக்க வேண்டியவங்க எல்லாம் அந்த கடவுள் தெரியாம மனுஷனா பறக்க வச்சுட்டு ஏன் ஊசுற வாங்குறாரு? அந்த கடவுளே நீங்க தானே? என்ன கொஞ்சம் கருப்பு நிலத்தில் தானே வேண்டாங்கிறது. சரி சரி, களத்துல காய போட்டுருக்க நெல்லையெல்லாம் மூட்டை கட்டி வைங்க, சாயந்தரத்துக்குள்ள சின்ன ராவத்திற்கு அனுப்பணும். நான் போய் அந்த முதலாளி பையனை பாத்துட்டு வரேன். முதலாளியாவன், எல்லாரும் நல்லா கவனிங்க, இன்னைக்கு நம்ம எல்லாம் களத்துல குதிரை விளையாட்டு விளையாட போறோம். இருக்குமணி எப்படி இருக்க? அத பாக்குறியே, உனக்கு என்ன குறைச்சல் ஜமீலா? 4 மரத்து எல்நீர சைக்கிள்ல கட்டிக்கிட்டு
இந்த பொள்ளாச்சியே கலக்குற இது ஒலிக்க வேலை சரியே கஷ்டமா இல்ல என்னையா பண்றது வாயிலன்னு ஒண்ணு இருக்குல்ல ஆமா ஆமா சின்னதா அழகா அளவா கச்சிதமா இருக்கு ஐய் எல்லாரும் இங்க பாருங்க ஜமீலா மேல பணம் கட்டவளா கட்டலாம் ஜமீலா மேல 50 ரூபாய் ஜமீலா மேல 75 ரூபாய் ஜமீலா மேல 100 ரூபாய் யோ கணக்கு என்னங்க முதலாளி நன்கொடா நன்கொடா ரசீது போட்டு வச்சிருக்கிய எல்லாம் உண்மைதானா உண்மைதான் முதலாளி ஆமா இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ராத்திரி ரோடு போய் சேர்ந்துருமா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க முதலாளி நம்ம பசங்க ஆள் ஆளுக்கு நான் முந்தி நீ முந்தின்னு போட்டி போட்டுட்டு இருப்பானுங்க ஆமையா போட்டி போட்டு இருக்கானுங்க பரதேச பசங்களா பொண்ணம்மா ஏ கணக்குப்படி அவன் நம்ம ஞானத்துல தொங்கிட்டு இருந்தா ஐயோ ஞானம் தொங்க விட்டடா என்னடி இது காலேஜுக்கு போறதுக்கோ லேட்டு சினிமாவுக்கு போறதுக்கோ லேட்டு கடைசியா சைட் அடிக்க போறதுக்குமா இப்படி லேட் பண்ணனும் இதோ பாரு இவளால எல்லா காலேஜ் பசங்களும் கிளம்பி இருப்பாங்க எவனும் இல்லாம காஞ்சி வர போறோம் ஒரு நாளைக்கு சைட் அடிக்கலன்னா எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போயிடும் ஐயோ இந்தோ I'm ready யப்பா உன்ன பார்த்த எனக்கே மூடு வருது ஒரே ஒரு கிஸ் பண்ணிக்கவா சி போடி செம லிப்ஸ் பா ஏய் அங்க பாருடி ரெண்டு பேரும் நம்மள டாவடிச்சிட்டு இருக்காங்க எக்ஸ்கியூஸ் மீ ஹலோ உங்களதா ஒரு நிமிஷம் இங்க வரீங்களா பாத்தீங்க ரெண்டும் செம ஐட்டம் வாங்க வாங்க குட் மார்னிங் இருக்கட்டும் இருக்கட்டும் கொஞ்சம் பக்கத்துல வாங்க என்ன டாவடிச்சிட்டு இருக்கீங்களா வெரி குட் வெரி குட் ஆமா இது வரைக்கும் எத்தனை பொண்ணுகளை பார்சல் பண்ணிருக்கீங்க பார்சலா அப்படின்னா முண்டா பார்சல்னா பொண்ணுகளை தள்ளிட்டு போறதுன்னு அர்த்தம்டா சும்மா ரெடி தம்பி பயப்படாத பக்கமா வா மரிதமலை முருகே இல்ல முஞ்சையில் மீனம்மே மீனம்மே எங்களுக்கு தெய்வம் நீயம்ம நண்பர்களே சொல்லுவதை நல்லா கவனிக்கணும் கடல் நிறைய தண்ணீருக்கு ஆனால் அதை குடிக்க முடியாது அதுல கெண்ட மீனு எழுத்து மீனு வவ்வேல் மீனு பஞ்சிர மீன் இருக்கு அங்க பெரிய மீன் சின்ன மீனை திங்குது இங்க பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் திங்குறேன் என்ன பெண் முருகன் கேக்குற மீன் செத்தா கருவாடு படுவா நீ செத்தா என்ன நாய நீ செத்தா போனடா டேய் ஒழுங்க வேலைய பண்ற ஏன்டா வாரிய சாமி பேரை கெடுக்கிற வெங்காயம் ஐயோ மச்சிக்காக சாரிங்க என்ன சாரி ஆள் வரது தெரியல கண்ணு மூஞ்சில இருக்கா முதுகுல இருக்கா கோரி கர ஸ்டூபிட்ஸ்க்கு டீசன்சியே இல்ல இதா இதானே வாணாங்கிறது அதான் மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டேன்ல அப்புறம் என்ன கூலிக்காரன் கீலிக்காரன்ட்டு ரோடுன்னா அப்படி இப்படிதான் இருக்கும் கஷ்டம் வந்தா ஹெலிகாப்டர்ல பறந்து போ ரோடு எல்லாம் ஒழுங்கத்தா இருக்கு உன்ன மாதிரி ஜொல்லு பாத்தீங்கதா கில்லி அடிப்பீங்க தலையில மீன் குட்டுவீங்க விட்டா வயசு பொண்ணு பயத்துல பம்பரம் கூட விடுவீங்க வயசு பொண்ணா அப்படி யாரும் இல்லையே அரைக்கேவி நீ தான் நிக்கிற என்ன நான் அரைக்கேவியா ஏய் ரோட்ல போவோமா உன்ன எத்தனை பொண்ணுங்க பாக்குறாங்க என்ன எத்தனை பசங்க பாக்குறாங்கன்னு விட்டனா செவளி எகிரிடும் ஒரு நல்லவனை முறைச்சுக்கிற அடிச்சிருவியா இதே வார்த்தைய ஒரு ஆம்பள சொல்லிருந்தா அவனுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருப்போம் இப்ப நான் ஒரு பண்றேன் பாரு தெரு பொறுக்கிங்க கூட பம்பு வச்சுக்க கூடாதுன்னு பாக்குறேன் தெரு பொறுக்கீங்களா ஐயோ அந்த மாச்சன் போல போறடா விடுடா ஏய் விடுடா என்ன ஏன் மேல கை போடுறியா போடு போடா ஏய் பொண்ணு வேணா அவளை ஈஸியா போச்சா குத்தி கோடல உருவி மாலை போட்டுக்குவேன் போடா எங்களை யாரு நினைச்சா அடே மார்க்கெட்ல வாடகை கேட்டா புறம்போக்கு இடத்துக்கு ஏன் வாடகை தரணும்னு கேக்குறானுங்க உங்க பேரை சொல்லி கூட பயப்படல
பயப்படணும், எல்லாரும் எனக்கு பயப்படணும். ஜமீலா, ஜிப்பு ஒழுங்கா போட தெரியாத போலீஸ்காரன் என்ன அடிச்சான். பேட்டைக்கு பேட்டை தொடைய தட்டிட்டு இருந்தவெல்லாம் சோடா பாட்டிலையும் சைக்கிள் செயினையும் வச்சு என்ன அடிச்சான். இடத்துக்கு ஏன் வாடகை கொடுக்கணும்னு கேட்டியா? எதிரா எதிரா புறம்பு கேடா, குன்னிடவும் புறம்புக்கு நாய்களா? அப்பன அடிச்சா ஆத்தா கத்துற, ஆத்தால அடிச்சா நீ கத்துற. ஏய், நீ ஆச்சு அப்பன போல இல்லாம முன்னையும் பின்னையும் பொத்திக்கிட்டு ஒழுங்கா வாடகை கொடுக்க கத்துக்க. இல்ல குழப்பு நடத்துற இடத்துக்கு வாடகை கொடுக்க தெரியல. வாயும் வயிறுமா இருக்கிற ஒரு புள்ள தச்சிட்டு போய் வீரத்தை கட்டிய பாவி, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? கொடுத்து வச்ச தேடுறா வீர மரணம். ஏய், என்னடா ஷோ விடுற? உன்னை யார் கைய உள்ள விட சொன்னது? அன்னைக்கு மீனை தலையில கொட்ட, இன்னைக்கு கைய ஜாக்கெட் குள்ள விடுறியா? எவ்வளவு தைரியம் அவனுக்கு! ரம்யா, அன்னைக்கு சொன்னதே மீன் கூட இவங்க தாண்டி. ஓ, அவ்வளவு பெரிய மோளமா உங்களுக்கு? அப்போ தட்டிட வேண்டியதா? ஏய், மார்க்கெட்ல என்ன பீலாய் காட்டுன, இங்க கட்டு பாப்போம். எட்டி விட்டனா அட்டானில போய் ஒட்டிக்குவ. அவா, உன் பேர் என்ன? பட்டாசு. பட்டாசா? உன் பேர் என்ன? மத்தாப்பா? சொட்டா. சொட்டையா? பார்த்தா பொட்ட மாதிரி இருக்க. என் பேரு பழனி. ஐயோடா, மொட்டைய காணும். இங்க பாருங்கடி, இப்ப உங்களுக்கு ஒரு வேடிக்கை காட்டுறேன். ஏய், நான் சொல்றது அப்படியே செய்யணும். எங்க காலேஜ்ல 1000 பேர் இருக்கும். ஏதாவது லோலை பண்ண ஜட்டிய கழட்டி அம்மளமா ஓட விட்டுருவா. போய் பெஞ்ச் மேல ஏறுங்க. போகடா, ஏறுங்க, ஏறுங்கடா. எல்லாரும் குரங்க மாதிரி உட்காரணும். உனக்கு தான் வால் அதிகம். திரும்ப ஒரு புலியாட்ட ஆடி எங்க எல்லாருக்கும் சலாம் போடு. ஆடு, ஆடு, போடு. அடுத்தது வாழைப்பழம். இப்போ இத குரங்கு மாதிரி சொரிஞ்சுக்கிட்டு தின்னு. தின்றா? வெரி குட். சபாஷ், உட்காரு. அடுத்தது குரங்கு கோம்பந்தா என்ன செய்யும்?
என்ன பண்ணதுன்னு பாருங்க. என்னடி பண்ணோம்? கண்ண மூடு, மூடு. நீ காத மூடு. சரியா மூடா. உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? மூடு மூடு. எது? ஐயோ, மாம மருவதெல்லாம் போச்சு. ஆனமல் 56 ஸ்டேடியம் பார்த்தவண்ணா காலேஜுக்கு காய்கறி தூக்கிட்டு போன எங்கள பொட்ட விட்டாளே. எங்க அவளை சும்மா விட்டா? இந்த கட்டையை கொண்டு சாத்து. இன்னைக்கு அவளா நம்மளான்னு பாத்துருவோம். எல்லாரும் லாரியில ஏறி கிளம்புங்க. Oh, stop the joke! Oh, stop the joke! Oh, stop the joke!